கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நகர் மெயின் ரோடு கொரட்டூர். அதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட். இது உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. நிறைய இருக்கும், நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்கும் உங்களுக்கு வந்து அலையன்ஸ் குரூப்போட அப்பார்ட்மெண்ட். இது வந்து டிவிஎஸ் நகர். இந்த வந்து மெயின் ரோடு. இது உங்களுக்கு இந்த டிவிஎஸ் நகருக்கு உள்ளே போகிறதுக்கான மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் ஒரு கமர்ஷியல் கம் ரெசிடென்சியலில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பண்ணி ஒரு 30 feet ரோடு உங்களுக்கு. 30 feet ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் செமி கமர்ஷியல். அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் கடை போட்டிருக்காங்க, கடை போட்டிருக்காங்க. பக்கத்தில் சின்னதாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல், சின்னதாக ஒரு இண்டஸ்ட்ரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வுட் இண்டஸ்ட்ரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய செமி கமர்ஷியல் இருக்குது, ரெசிடென்ஷியல் இருக்குது உங்களுக்கு. இது பாருங்கள், கீழே கடை போட்டாங்க, மேலே வீடு கட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த மெயின் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம். இது வந்து வேக்கண்ட் லேண்ட் தான் உங்களுக்கு. 30 feet ஃப்ரண்டேஜில் இருக்குது உங்களுக்கு. நம்ம பார்க்க வந்து லேண்டு, இந்த லேண்டு தான். ரோடை விட கொஞ்சம் பழமாக தான் இருக்கும், லைட்டாக பழமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த காம்பவுண்ட் இருக்குங்களா, அதுலேருந்து வரும் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 feet வரும் உங்களுக்கு. 30 feet ஃப்ரண்டேஜ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து 102 feet, இந்த சைடில் வந்து 105 feet வரும். பின்னாடி வந்து 30 feet வரும் உங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மழை தண்ணி கொஞ்சம் நிற்கும். இந்த ஏரியா வந்து அப்போ இருந்தே வந்து கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்கும், ரோடை விட கொஞ்சம் பள்ளம். அதனால் தண்ணி மழை இப்போ லேட்டஸ்ட்டாக பெஞ்சு அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. பட் பக்கத்தில் பாருங்கள், அவங்களும் மண்ணடிச்சு தான் வீடு கட்டிட்டுருக்காங்க. அங்கே மண்ணடிச்சு வீடு கட்டிட்டுருக்காங்க. நிறைய வீடுகள் பங்களா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே தனித்தனியாக பங்களா மாதிரி கட்டிருப்பாங்க. கொரட்டூர், நார்த்து கொரட்டூர் உங்களுக்கு. இது டிவிஎஸ் நகர் மெயின் ரோடு. இந்த அலையன்ஸ் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட், எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா மெயின் ரோடு வரும், அந்த அலையன்ஸ் ரோடு வரும், பெரிய ரோடு வரும், டபுள் ரோடு. அதுலேருந்து வெளில போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொளத்தூர் டு அண்ணாநகர் ரோடு ரீச் பண்ணிடலாம் உங்களுக்கு. ரொம்ப கிட்ட உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து இருக்குது. இது வந்து எப்படி நீங்கள் இந்த பில்டிங்கை கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம். கீழே வந்து நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு கிளினிக் போட்டுக்கலாம், இல்லை ஒரு கடை போட்டுட்டு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் போடலாம், இல்லை கடை போடலாம், அதுக்கப்புறம் வீடு கட்டலாம். இல்லை நான் வந்து பில்டர் அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம், தாராளமாக நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டலாம். எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் ஏற்ற ஒரு லேண்டு. நல்ல லென்த் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 feet அதான் இருக்குது உங்களுக்கு. 30 feet ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. சிஎம்டி அப்ரூவல்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் லோன் போகணும் அப்படின்னாலும் தாராளமாக லோன் வந்து போகலாம் உங்களுக்கு. நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. இல்லை சின்னதாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்கூல் போட போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக போடலாம். என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், இவங்க கடை போட்டு மேலே கட்டிருக்காங்க, அது மாதிரியும் கட்டலாம். இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை நான் ஒரு சின்ன குடோன் கட்ட போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக. எல்லாத்தையுமே வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு லேண்ட் இது. இங்கேருந்து வந்து ஒரு 5 minutes ட்ராவல் பண்ணிங்கன்னா அண்ணாநகர் போயிடலாம் உங்களுக்கு. 5 to 4 minutes தான் உங்களுக்கு அண்ணாநகர் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அண்ணாநகர்லேருந்து வெரி நியர்னு சொல்லலாம் உங்களுக்கு. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு. அதுலேருந்து நியர் தான் உங்களுக்கு. பக்கத்தில் எல்லா இடத்துலையும் நிறைய பில்டிங்ஸ் தான் உங்களுக்கு. எதுவுமே நிறைய வேக்கண்ட் லேண்ட் அவ்வளோ பார்க்க முடியாது. எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டே வரும். எல்லாமே லக்ஸரி பில்டிங் தான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. நான் லொக்கேஷனை நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், நீங்களே கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 7200 பர் ஸ்கொயர் ஃபீட், 3156 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. பட் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ நம்ம பார்த்தோம். ஏன்னா சைஸ் பிரகாரம் பார்த்தா 30x105 போட்டிங்கன்னா 3060 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. பட் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7200 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லோன் போனாலும் நீங்கள் தாராளமாக லோன் போகலாம். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.